இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. மத்திய அரசை கண்டித்து சிஐடியு ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கடலூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட 200 மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்ப்பதை கைவிட வேண்டும், நிரந்தர தன்மை வாய்ந்த பகுதிகளில் அவுட்சோர்சிங் கான்ட்ராக்ட் முறையை ரத்து செய்ய வேண்டும், தொழிலாளர் நல சட்ட தொகுப்பு 4 திரும்ப பெற வேண்டும், மின்சார சட்ட திருத்த மசோதா 2022 திரும்ப பெற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களின் சார்பில் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கடலூர் ஜவான் பவன் சிக்னல் அருகே சிஐடியு ஒருங்கிணைப்பு குழு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த சாலை மறியல் போராட்டத்தில் பங்கேற்று 200 மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். கடலூர் மாநகரில் அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ஃபியூஸ் கேரியர்களை திருடும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவப்பட்டு வருகிறது. கடலூர் மாநகராட்சியில் பொதுமக்களுக்கு பேரிடர் காலங்களிலும் தடையற்ற மின்சாரம் வழங்குவதற்காக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் புதைவட மின் இணைப்பு வழங்க நகரின் பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு பெட்டிகள் மூலம் மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிப்ரவரி 15 மஞ்சக்குப்பம், செம்மண்டலம் போன்ற பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை மின்சாரம் இல்லாமல் தவித்தனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு பலரும் புகார்களும் தெரிவித்தனர். அப்போது மின் விநியோகத்தில் எந்தவித கோளாறுகளும் இல்லை என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் பொதுமக்கள் மின் இணைப்பு பெட்டியை சென்று பார்த்தபோது அதிலிருந்து ஃபியூஸ் கேரியர்கள் திருடப்பட்டு இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்து செய்தபோது அதிகாலை நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 ஃபியூஸ் கேரியர்களை திருடி சென்றது தெரியவந்தது. மேலும் இதேபோன்று நகரில் 10 மேற்பட்ட இடத்தில் திருடப்பட்டதும் தெரியவந்தது. அதிகாலை நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 ஃபியூஸ் கேரியர்களை திருடும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் கடலூர் மாநகரில் 747 பயனாளிகளுக்கு 30 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் அரசு சேவைகளை விரிவாகவும் எளிதாகவும் பொதுமக்களுக்கு சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் துவங்கப்பட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது. அதன்படி கடலூர் மாவட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் 60 இடங்களில் அனைத்து துறை அலுவலர்களுடன் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாம்களில் 10,113 மனுக்கள் பெறப்பட்டு 7,788 பயனாளிகள் தகுதியானவர்கள் என தேர்வு செய்யப்பட்டு வீட்டுமனை பட்டா, பட்டா மாற்றம், குடிநீர் இணைப்பு, மின்சார இணைப்பு, வீட்டு வரி ரசீது, பிறப்பு இறப்பு சான்று, வங்கிக் கடன் போன்ற நலத்திட்டங்கள் வழங்க திட்டமிடப்பட்டு முதல் கட்டமாக கடலூர் மாநகரில் 747 நபர்களுக்கு 30,51,093 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட ஸ்கூட்டரை ஓட்ட தெரியாமல் விபத்து ஏற்பட்டதால் நலத்திட்ட உதவி வழங்கிய நலத்துறையினரை பொதுமக்கள் விமர்சனம் செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் 60 இடங்களில் அனைத்து துறை அலுவலர்களுடன் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாம்களில் 10,113 மனுக்கள் பெறப்பட்டு 7,788 பயனாளிகள் தகுதியானவர்கள் என தேர்வு செய்யப்பட்டு வீட்டுமனை பட்டா, பட்டா மாற்றம், குடிநீர் இணைப்பு, மின்சார இணைப்பு, வீட்டு வரி ரசீது, பிறப்பு இறப்பு சான்று, வங்கிக் கடன் போன்ற நலத்திட்டங்கள் வழங்க திட்டமிடப்பட்டு முதல் கட்டமாக கடலூர் மாநகரில் 747 நபர்களுக்கு 30,51,093 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் 23 மாற்றுத்திறனாளிகளுக்கு 22,08,253 ரூபாய் மதிப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பெட்ரோல் ஸ்கூட்டர் பெற்ற மாற்றுத்திறனாளிகளில் பலருக்கு அதனை ஓட்ட தெரியவில்லை. அதில் பெண் ஒருவருக்கு வழங்கப்பட்ட ஸ்கூட்டரை அதே இடத்தில் உள்ள கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக பெண்ணிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. மேலும் பல மாற்றுத்திறனாளிகள் பெற்ற இலவச வாகனத்தை இயக்க தெரியாமல் அவர்களின் உறவினர்களை வாகனத்தை இயக்கி சென்றனர். இதை பார்த்த அப்பகுதியில் நின்றிருந்த பொதுமக்கள் முறையாக பயனாளிகளை தேர்ந்தெடுக்காமல் பயனாளிகளுக்கு வாகனத்தை ஓட்ட தெரியுமா தெரியாதா என்று பார்த்து தேர்ந்தெடுக்காத மாற்றுத்திறனாளி நலத்துறை அதிகாரிகளால் வாகனத்தை பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு விபத்து ஏற்பட்டு மேலும் அவரது குடும்பத்திற்கு சங்கடம் ஏற்படும் என பல்வேறு பழமொழிகள் கூறி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரிகளை விமர்சனம் செய்தனர். Top quality service by global number one brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 அண்ணா சாலை பாண்டிச்சேரி. புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை YouTube-இல் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.